என்னை இங்கே அன்போடு அழைத்து போராட்டத்தினால எந்த பயனும் இல்லை. ஆக்கப்பூர்வமான வேலை அப்படின்னா இந்த ஆக்கப்பூர்வமான வேலை என்ன அது அது முதல் தெரியணும்ல. அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஆண்டுகளாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி பெற்று தாரம் தாரம்னு சொன்னது அது என்ன மாதிரி வேலை? அது ஆக்கப்பூர்வமான வேலையா இல்லை ஆகாத வேலையா? அப்போ இது வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து கழுத்திருக்கிற ஒரு வேலையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? மாநில தலைவர்கள் எல்லாரும் கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடக்குங்கிறாங்க, நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். மத்திய தலைவர்கள் எல்லாம் வந்து அப்படி ஒரு உறுதியை நாங்கள் தரலைங்கிறாங்க. அது குறிப்பாக ஐயா வெங்காய நாடு போன்றவர்கள் வந்து நேர்காணல்லேயே சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி உறுதியே தரலைங்கிறோம். இதுவே ஒரு ஏமாற்றம் தானே. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டு இல்லை. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனத்தின் உணர்வு அதை வந்து புரிந்து கொள்ளணும். இதை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு வந்து ஏன் காளையோட தான் விளையாடணுமா, சிங்கத்தோட விளையாடக்கூடாதுன்னா இப்போ சிங்கத்தோட விளையாடுறது சிங்கம் அதை இல்லையா, அப்போ சிங்கம் விலங்கு இல்லையா, அது வந்து காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலில் இருக்குது. அப்போ அதோட விளையாடலாமா? இப்போ பிரச்சனை மாடா நாங்களா? சிங்கத்தோட நாங்கள் விளையாட தயாராக இருக்கேன், ஏன்னா நாங்களே சிங்கம் புலியிருந்தேன், எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் அவுத்து விடுங்க, அப்போ அனுமதி தாங்க, சிங்கத்தோட விளையாண்டு கொள்ளுங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கோம், நாங்கள் சிங்கத்தோட விளையாடுவோம். இதெல்லாம் எவ்வளவு நக்கலாக இருக்குது, கேவலமாக இருக்குது பாருங்க. எங்களை காட்டு மிராண்டிங்கிறது, எங்களை படிப்பறிவற்ற விளையாட்டுங்கிறது, காட்டு மிராண்டி கூட்டம், படிப்பறிவற்ற கூட்டம், ஏன் ஒன் நாட்டோட வச்சுக்காருன்ட்டு நாங்கள் தனியாக போகிறோம், எப்படி இருக்குது அது? இதெல்லாம் ஒரு முறையற்ற ஒரு அநாகரிகமான ஒரு தேசியத்தின் மீது தொடுக்கப்படுகிற அவமானம், சுமத்தப்படுகிற அவமானம், என் பண்பாட்டின் மீது எடுக்கப்படுகிற போர் படையெடுப்பை நாங்கள் இதை பார்க்குறோம். அதனால் இந்த முறை வந்து இவங்க அனுமதி பெற்று தருவாங்க தரமாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தாண்டி நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை நடத்துறது அப்படின்னு முடிவெடுக்கிறோம். இதுவும் போராட்டத்தினுடைய ஒரு இன்னொரு வடிவமாக தான் நாங்கள் உணர்த்தணும்னு நினைக்கிறோம். வந்து தமிழ்நாடு மட்டும் ஒரு சட்டத்தின் ஆட்சியை அப்படியே கடைப்பிடிக்கணும்னு எதிர்பார்க்கறது அது சரியாக வராது. இப்போ காவிரி நீரை வந்து நீ மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு சொல்லிச்சு உச்சநீதிமன்றம், மத்திய அரசு கேட்கல, என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? காவிரியில் தண்ணி விடுங்க கர்நாடக மாநிலத்துக்கு சொல்லிச்சு, கொடுக்கல. சட்டத்தின் மீறி ஆட்சி தான் நடக்குது, என்ன நடவடிக்கை நடந்துச்சு? 2 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சிடோம், எவ்வளவு சட்டப்படியும் எதிர்கொண்டோம், அரசியல் அழுத்தங்களே கொடுத்து போராடணும். ஜனநாயகத்தை கடைசி வரைக்கும் நம்பி நிற்கிற பிள்ளைகள் அதன் மீது நம்பிக்கை கொண்டு தான் இந்த அறவழி போராட்டத்தை, இந்த உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டம், முற்றுகை இதெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது காரணம் வந்து இந்த பட்டினி போராட்டம் செய்கிறது காரணம் இன்னும் இந்த மண்ணில் இருக்கிற ஜனநாயகத்தை பெரிதும் மதிக்கிற இன பிள்ளைகள் என்பதனால இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மதிப்பளித்து எங்களுக்கு அனுமதி பெற்றுத்தர வேண்டிய கடமை மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு. அதுதான் நாங்கள் கேட்குறோம். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை, நீங்கள் வந்து எங்களுக்கு அனுமதியை பெற்று தாங்க, இல்லைன்னா தடையை மீறி நடத்துறதுக்கு அனுமதியை கொடுங்க. நடத்தின பிறகு நீங்கள் சட்டப்படி எங்களை கைது செஞ்சு சிறையில் அடைங்க.